விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. தடையை மீறி ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாடினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு விளம்பரம் செய்வோருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கவும் நடவடிக்கை. அரசிதழில் வெளியானது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம். அடுத்த கட்டமாக ஆணையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. டெல்லியில் இன்று காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம். நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க திட்டம். சென்னையில் மது அருந்திவிட்டு வாகனம் இயக்கிய குற்றச்சாட்டில் 8,97,00,000 ரூபாய் அபராதம் வசூலிப்பு. 3 மாதங்களில் 95,000 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. கடந்த சில நாள்களாக குறைந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சற்று அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 45,040 ரூபாய்க்கு விற்பனை. முன்னாள் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி இன்று வயநாடு பயணம். பொதுக்கூட்டம் மற்றும் பேரணியில் கலந்து கொள்கிறார். பசுவின் கோமியத்தை மனிதர்கள் குடிப்பது உடல் நலத்திற்கு உகந்ததல்ல. இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை. வாக்கு சதவீதம் குறைந்ததால் தேசிய கட்சி அங்கீகாரத்தை இழந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தேசிய அங்கீகாரமும் ரத்து. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட விவகாரம். தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க மம்தா பானர்ஜி திட்டம். பள்ளிகளில் இலவச சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம். அனைத்து மாநில அரசுகளும் அமல்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேட்டுப்பாளையம் பகுதி மக்களை அச்சுறுத்தி வரும் பாகுபலி யானை அடர்ந்த வனத்திற்குள் அனுப்ப வனத்துறை நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. திருப்பதி ஏழுமலையானுக்கு 250 ஏக்கர் நிலம் நன்கொடை. பெங்களூரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் நிலத்தை வழங்கினார். நிரந்தர பணி வழங்கிடக் கோரி மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கு. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். நீலகிரி மாவட்டம் கோடமலை ஒசட்டி கிராமத்தில் உலாவரும் சிறுத்தை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியால் மக்கள் அச்சம். திண்டிவனத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு போதை ஊசி மாத்திரை ஆகியவற்றை விற்பனை செய்த 4 பேர் கைது. குற்றச் செயல்களில் ஈடுபட்டோரை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவலர்கள். பழனி முருகன் கோவிலில் தூய்மை பணியாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். ஊதிய உயர்வு மே மாதம் அமல்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதி. கருக்கலைப்பு செய்ய முயன்றபோது 17 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரம். தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பிரதமர் மோடியின் வருகைக்கு பின்னர் கூடுதல் கவனம் பெற்ற தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம். 8 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் யானைகளை கண்டு பெருமகிழ்ச்சி. ஓமலூர் வட்டாரத்தில் தேங்காய் விலை உயர்வால் விவசாயிகள் மண்டி உரிமையாளர்கள் மகிழ்ச்சி. டன்னுக்கு 4,000 ரூபாய் வரை அதிகம் கிடைப்பதால் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பும் பணி மும்முரம்.
விமானங்களில் அருவறுக்கத்தக்க வகையில் பயணிகள் நடந்து கொள்ளும் விவகாரம். நல்லொழுக்கத்தை பேண பயிற்சி திட்டங்களை வகுக்குமாறு அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அறிவுரை. பெங்களூரு அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டி. விறுவிறுப்பான ஆட்டத்தின் கடைசி பந்தில் வெற்றி பெற்ற லக்னோ. ட்விட்டரில் பிரதமர் மோடியை தொடரும் எலான் மஸ்க். 194 நபர்களின் கணக்குகளை தொடர்வதாக தகவல். பிரான்சில் பனி படர்ந்த பள்ளத்தாக்கில் குவியும் சுற்றுலா பயணிகள். ஸ்கேட்டிங் செய்தும் ரோப் காரில் பயணம் செய்தும் குதூகலம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிட திட்டம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என தகவல். விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.